சின்ன வயசுலேருந்தே வாழணும்னு ஆசைப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் இப்போ லீட் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கேன். நான் சிட்டி சைட் வளர்ந்த பொண்ணு, இந்த ஆடு மாடு கோழி இதுங்களையெல்லாம் வளர்த்தி அந்த இயற்கை சூழல் வந்து வாழ்ந்ததே கிடையாது. ஸோ மேரேஜ் ஆனதுலேருந்தே ஹஸ்பண்ட் அத்தை மாமாட்ட சொல்லி தனியாக சேவிங்ஸ் பண்ணி இந்த இடம் வாங்கி சின்னதாக ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டி அதில் வந்து ஆடு மாடு கோழியெல்லாம் வளர்த்தி நாங்கள் என்ன பர்பஸ்க்காக கட்டினோமோ அதை சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கொண்டு போயிட்டுருக்கோம். ரொம்ப வந்து ஹாப்பியாக இருக்குது. ஸோ நான் யூஸ் பண்ணுற கத்தி பற்றி நிறைய பேர் கேட்டு இருந்தீங்க, ரொம்ப நல்லா இருக்குது. எல்லா லாங் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயுமே லிங்க் இருக்கும். ஏன்னா ஷார்ட் வீடியோ லிங்க் எதுவுமே வந்து ஒர்க் ஆகிறதுல செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பாலெல்லாம் ஊற்றிட்டு வந்துட்டு டின்னருக்கு பார்த்தீங்கன்னா ஆனியன் தோசை வந்து ரெடி பண்ணி அதுக்கப்புறம் தேங்காய் சட்னி அரைச்சிருந்தேன். இந்த ஃபார்ம் ஹவுஸ் டூரு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க, ஒரு 70% ஒர்க் முடிஞ்சது, ஒரு 30% இருக்குது, எல்லாமே முடிச்சுட்டு போட்டால் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும், ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக இருக்கும் அப்படிங்கிறக்காக தான் நான் கொஞ்சம் வெயிட் பண்ணி போடுறேன். மற்றபடி வேறு எந்த ரீசனுமே வந்து கிடையாது.